தங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கநாத ஓம் நமோ வெங்கடேஷாய. பகவான் எம்பெருமான் கிருபையினாலும் பெரியபெருமாள் பெரியபிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலும் தொடர்ந்து நடந்து வருகின்ற இந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை பிரம்மாண்ட புராணாந்தர்கதமாகிய இந்த விஷயத்திலே நேற்றைய தினம் பிரதட்சிண வைபவத்தை சனத்குமாரனாகியவன் பிரம்மாவிடம் கேட்க பிரம்மா சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு வைபவத்தை வரும்பொழுது பூப்பிரதட்சிண பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார். அந்த பூப்பிரதட்சிணம் என்பதை யார் செய்தார் என்று ஒரு நேரடியாக பார்க்கும் பொழுது எம்பெருமானாருடைய சரித்திரத்திலே இங்கே யாதவ பிரகாசர் என்பவர் அவரிடம் வந்து சரணடைய அப்பொழுது அசரீரியாக ஒரு வாக்கு கிளம்புவதாகவும் உன்னால் பூப்பிரதட்சிணம் என்பது செய்ய முடியாது, அதை செய்ய வேண்டுமேயாகில் இங்குள்ள எம்பெருமானாரையே நீ ஒரு பிரதட்சிணம் வந்துவிட்டால் அந்த மாதிரியான பூப்பிரதட்சிணம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லிவிடுகிறார். உடனே அவரும் எம்பெருமானாரையே பிரதட்சிணம் செய்ய போக அந்த பூப்பிரதட்சிண பலன் கிடைத்து அவர் மனம் திருந்தி கோவிந்தஜெய்யர் என்கிற ஒரு பெயருடனோடவும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு யதீந்திர ஒரு விசேஷமாக யதி தர்ம சமுச்சயம் என்பதான ஒரு விஷயத்தை எழுதுகிறார் என்பதாக ஒரு சரித்திரங்கள் பார்க்கிறோம். அப்படி வரச்சே எம்பெருமானாருடைய ஒரு சன்னதியை பிரதட்சிணம் வந்தாலே பூப்பிரதட்சிணம் வந்த ஒரு பலன் என்று சொன்னால் இந்த எம்பெருமானுடைய ஒரு சன்னதியை பிரதட்சிணம் வந்து மட்டுமே ஆகில் அது எவ்வளவு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் என்று பார்க்கும் பொழுது இதைத்தான் இங்கே பூ காயத்ரி கோட்டி ஜபதா எத் பலம் தத் அவாப்புனியாது ஏக்கம் வாபி த்விதீயம் வா ரங்கதாம பிரதட்சிணம் கிருத்வாது சர்வலோகானாம் பிரதட்சிண பலம் லபேத் என்று சொல்கிறார். அதனால்தான் அந்த காயத்ரி என்பதற்கு எப்படி ஒரு பலன் சொன்னமோ அந்த மாதிரியாக இந்த பஞ்சராத்திரம் பஞ்சராத்திரம்னு சொல்கிறா இல்லையா, கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமேதினம் பிரபக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரஸ்யஸ்வயம் என்று சொல்லும் பொழுது இதைத்தான் வேதாந்த தேசிகன் எதிராஜ சப்ததி என்கிற ஒரு ஸ்லோகத்தினுடைய பூர்வ ஸ்லோகத்திலேயே இந்த ஸ்லோகத்தை தான் சொல்கிறார். அப்போது பஞ்சரம் பஞ்சரம் என்றால் கூடு என்று பெயர். நாமும் இந்த சரீரமாகிய கூட்டிலிருந்து வெளிப்பட்டு நாம் எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டுமேயாகில் பஞ்சராத்து திராயத்தே இதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர ஆகமத்தை நாம் கஷடர கற்றோமேயாகில் எம்பெருமான் திருவடியை நிச்சயம் அடையலாம் என்று சொல்வதைத்தான் பஞ்சராத்திரம் என்றும் காயாத்து திராயத்தே இதி காயத்ரி என்பதாகவும் சொல்லப்பட்டது. இப்படியாக இதெல்லாம் வந்து வரும்பொழுது எம்பெருமானுடைய சன்னதியையே நாம் இந்த ஆலயத்தையே பிரதட்சிணம் வந்துமேயாகில் பூப்பிரதட்சிணம் பண்ணின பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார். அதை தவிர அனேன தீர்க்கமாயுஷ்ய ராஜ்யலக்ஷ்மி அரோகத சத்புத்திர பௌத்திர லாபஸ்ச ஜாயத்தே நாத்திர சம்சயா. இந்த எம்பெருமானுடைய ஒரு சன்னதியை திருவரங்க க்ஷேத்திரத்தை யார் ஒருவன் அனுதினமும் பிரதட்சிணம் செய்கிறானோ அவனுக்கு ராஜ்யலக்ஷ்மி அவன் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக ஆவான் என்று சொல்கிறார். அதைத் தவிர ஆயுள் ஆரோக்கியம் போன்றவைகளும் கிடைக்கும் என்று சொல்கிறார். முதல்ல இந்த ஆரோக்கியம் என்னடா அப்படின்னு கேட்டாக்க மூட்டு வெளியே விட்டு வெளியில் போயிடும்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டால் இதை தான் இன்றைக்கி பார்க்கல பார்த்தோம்னு சொன்ன வச்சுங்கோ, ஒவ்வொருத்தரும் பார்த்தாக்க ஒரு 65 சுத்து சுற்றின் இருப்பாங்க. என்னடா அப்படின்னு கேட்டாக்க ஒருத்தர் மூட்டு வெளியே போகிறதுக்குன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் உடம்பு இழைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் உடம்பு ஏறுறதுக்குன்னு சொல்லுவாங்க, என்னென்னவோ சொல்லி அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ரங்கநாதனுடைய பிரதட்சிணத்தை செய்துமே ஆகில் தீர்க்கம் ஆயுளும் கிடைக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அதோடு கூட நல்ல புத்தி கிடைக்கும்னு சொல்கிறார். ஏன்னா அந்த க்ஷேத்திரத்துடைய இந்த காப்பு இருக்கு இல்லையா, எம்பெருமானுடைய சன்னதியினுடைய ஒரு வைப்ரேஷன்ன்றது விசேஷம் இல்லையா. அதனால தான் பார்க்கலை பண்ணுற பிரதட்சிணம் வேறு, சன்னதிகளில் பண்ணுற பிரதட்சிணம் வேறு. அதுக்காக தான் காற்றால் எழுந்துட்டு இவன் குளிச்சுட்டு கோவிலை சுற்றினான்னு வச்சுங்கோ,
இவன் சகல சௌபாகியங்களையும் பெறலாம் என்பது தான் இங்கே சொல்லிருக்குது. என்ன என்ன சத்புத்திர நல்ல குழந்தைகள் பிறக்கும்னு சொல்கிறான். பௌத்திர லாபஸ்ச குழந்தை பிறந்தாச்சுன்னா நல்ல பேரன் பேத்திகளோட சௌக்கியமாக இருப்பான்னு சொல்கிறார். ஜாயத்தே நத்திர சம்சயா, இதில் ஒரு துளி கூட சம்சயம் பட வேண்டாம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சியத்தே என்று சொல்லி, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று இரண்டு கைகளையும் தூக்கி கொண்டு இங்கே நான்முகன் சொல்கிறான். அவன் ரெண்டு கை இல்லை, அவனுக்கு எட்டு கை, இவனுக்கு எட்டு கையும் தூக்கிண்டு சத்தியம் சத்தியம் புனசத்தியம் சொல்கிறேன்னு சொல்கிறானான். பிரதக்ஷிணாதே பரோ தர்மா நாஸ்தி ஸ்ரீரங்கசாயினா. அதுக்காகத்தான் தர்மத்திலேயே மிகப்பெரிய தர்மம் எது என்று கேட்டாயே, இந்த பிரதக்ஷிணம் என்கிற ஒரு தர்மம் தாண்டா மிகப்பெரிய தர்மம். அதை இவாதான் பண்ணணும் அவாதான் பண்ணணுன்ற நியமங்கள்லாம் கிடையாது. குழந்தைகள் முதல் பெரிய பெரிய வாழ் வரையிலையும் அந்த ரங்கசத்மணியை பிரதக்ஷணம் பண்ணலாம். பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராள் என்று சொல்லக்கூடிய சாதுர்வர்ணத்தாரும் பண்ணலாம். இதை தவிர யார் யாருக்கு என்னென்ன காமியங்கள் வேண்டுமோ அதையெல்லாம் எம்பெருமானிடம் பிரார்த்தித்தபடியே பிரதக்ஷணம் பண்ணலாம். இதையெல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு மோட்சமாகிய பலன்தான் வேண்டும் என்று யார் வேணால் கேட்கலாமே. இவாதம் கேட்கணும் அவாதம் கேட்கணும்னு சட்டம் என்ன, அதெல்லாம் கிடையாது. யாருக்கு இந்த சம்சார சுகங்கள் எல்லாம் போரும், எனக்கு இனிமேல் பட்டு மோட்சம்தான் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் ஸ்ரீரங்க சத்மனை செய்து வந்த ஸ்ரீரங்கநாதனை பிரதட்சிணம் செய்தாரேயாகில் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்கிறார். அதே மாதிரியாக கரோத்யா ஸ்ரத்தா பக்தி சம்யுக்தா ரங்கதாம பிரதட்சிணம் கரோதி சததம் தன்யா சது நாராயணாத்மகா. இதை யார் ஒருவர் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் எம்பெருமானுக்கே அடிமை செய்ய வேண்டும் என்று எந்த வர்ணத்தாரும் பண்ணலாம் என்று பார்த்தோம் இல்லையா, அப்படி செய்தானே அகில் அவன் சாட்சாத்து நாராயண ஸ்வரூபமாகவே மதிக்கப்படுவான், அவன் சாட்சாத் நாராயணனாகவே ஆக்கிவிடுவான் என்று சொல்கிறார். இந்த மாதிரி யாராவது ஆயிருக்காளா, யாராவது பிரதட்சணம் பண்ணிட்டோ அல்லது ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணிட்டோ ஆயிருக்காளா அப்படின்னு கேட்டாக்க, திருமங்கையாழ்வாருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்க, இன்றைக்கும் அந்த சரித்திரம்தான் பெரிய புகழை கொடுக்கிறதாம். அதாவது ஸ்ரீரங்க இந்த திருமங்கையாழ்வார் என்ன செய்தார், திருமடல் என்கிற பாசுரத்தை திருநறையூர் நம்பிக்கு பாடினர். திருமதில் என்கிற ஆலிநாடன் திருச்சுத்து என்று பார்த்தோம் இல்லையா, அந்த மதிலை கட்டினர். அந்த ஊரை சுற்றி மதில் கட்டின அரணமைத்தார். அரணமைச்சுட்டு எம்பெருமானுக்கு நம்பெருமானுக்கு அத்தியன உற்சவம் என்பதே அங்கு கிடையாது. அது பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்ட வேதபாராயண உத்வோத்சவமாகத்தான் நடந்து வந்துருந்தது. இவர் ஸ்ரீரங்கநாதனுக்கு இந்த கலியனானவர் ஸ்ரீபாஞ்சராத்திராகம முறைப்படி அத்தியன உற்சவத்தை ஏற்படுத்தினார். இது ஒரு விஷயம். இப்படி இருக்கச்சே இந்த கலியன் எப்போ பாஞ்சராத்திரம் படித்தார் ஒன்றும் தெரியாது. இவர் எங்கேன்னு வேறு ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாரே ஒழிய, இதை எப்போ பாஞ்சராத்திரம் படித்தார் என்பது பார்த்தாக்க, அதையும் ஆழ்வார் செய்தார். முன் செய்த முழுவினையால் திருவடிக்கீழ் குத்தேவல்னு சொல்கிறார். இவருடைய பூர்வஜன்ம வாசனையினாலே இங்கே வந்து திருவரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணார். இவருடைய முன் செய்த ஒரு ஜென்மா என்ன அப்படின்னு கேட்டாக்க, இவர் ஷார்ங்கம் என்பதான வில்லினுடைய அம்சமாக அவதரித்தவர். இந்த ஷார்ங்கம் தான் பஞ்சாயுதாம் சாஸ்தே பஞ்ச சாண்டில்ய சௌபகாயனா என்று சொல்லுமா போலே, அந்த பஞ்சசம்ஸ்காரங்கள் செய்து கொண்டு பஞ்ச ஆயுதங்களும் முதன் முதலாக ஸ்ரீபாஞ்சராத்திரம் படித்தன என்று பரமபதத்தில் வாசித்ததாக அந்த ஸ்ரீபாஞ்சராத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதால், இவரும் அந்த ஷார்ங்கத்தினுடைய அம்சமாக அவதரித்ததனால இவருக்கு அந்த பாஞ்சராத்திராகமத்தினுடைய சம்பந்தம் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, இங்கே அத்தியன உற்சவத்தை ஏற்படுத்தினார். அந்த அத்தியன உற்சவமானது நம்மாழ்வார் விக்கிரகத்தை அங்கேருந்து ஆழ்வார் திருநகரிலேருந்து இங்கே அழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து பத்து நாள் உற்சவத்தை பிரம்மாண்டமாக நடத்திவிட்டு மீண்டும் இவர் என்ன பண்ணினாராம், அந்த நம்மாழ்வாரை அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டு இவரும் குமுதவல்லி நாச்சியாரும் தை மாதம் ஒன்றாம் தேதி ஆகிவிட்டது, அங்கே என்ன செய்கிறார்கள் என்று கேட்டாக்க, அந்த நம்பெருமாளுக்கு அந்த சமயத்தில் இன்றைக்கும் நாம் சேவித்தோமே ஆகில் அங்கே மஞ்சக்குழி உற்சவம் என்பது இங்கே நம்பெருமாளுக்கு தான் நடந்துட்டுருந்தது. இந்த மஞ்சக்குழி உற்சவத்திற்கு இவர் புறப்பாட்டோடு அந்த சன்னதி மண்டபத்தை விட்டு வெளியில் எழுறார், வெளியில் வர்றார்.
அப்போ கலியனும் அவருடைய நாச்சியாரும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து அங்கே எம்பெருமானை சேவிச்சுருக்கா. அப்போதாவது விபவத்தில் அப்படி இருக்கச்சே இவர் அர்ச்சக ரூபேன என்ன பண்ணுறார், ரங்கநாதனுக்கு இந்த உற்சவம் இனிமேல் பட்டு கலியனுக்கு தான் நடக்க வேண்டும்னு சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, பக்கத்தில் ரெண்டு பேர் சாமரம் போட்டுருந்தா அந்த சாமரமானது ஒரு சாமரத்தை எடுத்து கலியனுக்கு கொடுத்து விட்டார். ரெண்டு. மூன்றாவது, இவர் தங்கத்தோழுக்கினியான் என்கிற தங்க படிச்சட்டத்தில் எழுந்துள்ளிருந்தார், அதையும் கலியனுக்கே கொடுத்து விட்டார். இந்த மூன்றையும் இன்றைய தினமும் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சரித்திரத்தை இன்றைய தினமும் கலியனிடமும் பார்க்கலாம், திருவரங்கநாதனிடமும் பார்க்கலாம். திருவரங்கநாதனுக்கு என்னடா அப்படின்னு கேட்டாக்க, இவ்வளவு பெரிய மகாராஜாவல்லையோ இவர், அத்தனை பட்டாட்ருக்காளுலையோ ரெண்டு சாமரம் சேர்க்க மாட்டார், ஒரு சாமரம் தான். ஊஞ்சல் உற்சவத்தின் பொழுது மாத்திரம்தான் வெளியில் எழியாச்சுனாக்க ரெண்டு சாமரமே ஒழிய, மீதி எந்த ஒரு உற்சவத்திலேயும் ரங்கநாதனுக்கு ஒரு சாமரம் தான். இன்னொரு சாமரம் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டாக்க, கலியன்கிட்ட பார்க்கலாம். இன்றைக்கும் கலியன்கிட்ட பார்த்தோம்னு சொன்னாக்க, திருமங்கையாழ்வார்கிட்ட பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரு சாமரம் தான் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மஞ்சக்குழி உற்சவம்னு இருக்கு இல்லையா, அது எப்பொழுதுமே அந்த திருவங்கியாழ்வாருக்கு நடக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், தெற்கு பார்த்து திரும்பி எழுதுவார். இங்கே திருமஞ்சனம் நடக்கும் பொழுது அவர் திருவரங்கநாதனை சேவித்து கொண்டு இருப்பார், அது இன்றைக்கும் சேவிக்கலாம். மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு தங்க தோழுக்கினியான் திருப்படி சட்டம்னு சொல்கிறா இல்லையா, அந்த திருப்படி சட்டத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கஸ்தூரி ரங்கன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நாளும் அதில் எழுத மாட்டார். இந்த கலியனுக்குன்னு ஏற்பட்டதுனால தான் இவர் அங்கேயே எழுந்துருளி அந்த படிச்சட்டத்திலே எழுந்துருளி அந்த உற்சவத்தை கொண்டாடுறார். இதையும் தன்னுடைய வாக்கினாலேயே சொல்கிறார் திருமங்கையாழ்வார், தம்மையே நாளும் விரும்பி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வார். யார் அப்படின்னாக்க திருவரங்கநாதன் தான். அவனுக்கு ஒத்தனை பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னாக்க தன்னையே கொடுத்து விடுவான், தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் கொடுத்து விடுவான் என்று சொல்கிறார். அந்த மாதிரி கொடுத்ததுனால தான் மணவாள மாமணிகளுக்கு தன்னுடைய ஆசனத்தையே கொடுத்தான்னு சொல்கிறான். இன்றைக்கும் ராமானுஜருக்கு அந்த ஆசனம் கிடையாது, மணவாள மாமணிகளுக்கு தான் அந்த அனந்தாசனம், அதனால் அவரை ஆச்சாரியனாக வைத்து கொண்டார் என்பதாகத்தான். அப்படி இதைத்தான் இங்கே சொல்கிறார், யகா ஸ்ரத்தா பக்தி சம்யுக்தா ரங்கதாம பிரதக்ஷிணம் கரோதி சததம் தன்யா சது நாராயணாத்மகா. இவர் அந்த திருவரங்கத்தை சுற்றி மதில் கட்டும் பொழுது அங்கே எவ்வளவு பிரதட்சிணம் வந்திருப்பார், ஏன்னா அந்த வேலை ஒழுங்காக நடக்கிறதா இந்த வேலை ஒழுங்காக நடக்கிறதான்னு பார்க்குறதுக்காக அந்த பிரதட்சிணம் பண்ணத்தினால திருவரங்கநாதனுடைய ஒரு பெரிய உற்சவமே இந்த கலியனுக்கு திருவங்கையாழ்வாருக்கு கிடைத்ததாக அசத்து நாராயணஸ்பிருதா என்று சொல்கிறார். ந அத்திர கால விபாகோப்தி ரங்கதாம பிரதட்சிணே. சரி, இப்போதான் ஊரை விட்டு உள்ளே போயிருக்கோம், அதனால் சாயந்தரம் ஆகிடுத்து, அதனால் நாளை காலத்தால் போய் பிரதட்சணம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இங்கே கால தேச நியமங்கள் ஒன்றும் கிடையாது. நீ எப்போ நினைக்கிறியோ எந்த அவஸ்தையில் இருக்கிறியோ நீ பிரதட்சணம் பண்ணலாம்னு சொல்கிறார். நான் அத்திர கால விசாரோஸ்தி ரங்கதாம பிரதட்சிணே ஏதஸ்ய புத்திர மகாத்மியம் நசக்கியம் வர்ணித்தும் மயா. என்னால் இவ்வளவு பெரிய ஒரு வைபவத்தை இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஏன்னா எனக்கே நான்முகன்னு பேர், நான்முகனாகி என்னாலேயே அந்த பிரதட்சிண வைபவத்தை சொல்லி முடியாது. இன்னும் எதிரில் ஒருத்தன் இருக்கான் பாரு, யார், யமன்னு பேர், அந்த அவன் வாயினாலே தன்னுடைய கிங்கராளுக்கு என்ன சொல்கிறான்றதை கேளுன்னு சொல்கிறான். ஏன்னா இது பூரா தர்மமானத்தினால அவனும் யம தர்மனோ இல்லையோ, அதனால தான் யம தர்மனுக்கு ஒரு பெரிய பேர் என்னடானாக்க யம தர்ம ராஜா என்று பெயர். அந்த தர்மராஜாவாகியவன் தன்னுடைய கிங்கராளுக்கு ஒரு வார்த்தை சொல்லின்னு இருக்கான், அதையே நீ கேள் என்று சொல்லி சனத்குமாரனை அப்படி திருப்பி விடுறாராம். என்னடா அப்படின்னு கேட்டாக்க, நமனும் முட்கலனும் பேச அந்த மாதிரியாக சொல்லி நரகில் நின்றார்கள் கேட்க, அந்த நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி என்று தொண்டடிப்படியாடுவார் சொல்கிற மாதிரியாக, நமனும் முத்கலன் என்று பெயர் அவனுடைய சிஷ்யன் யமதர்மராஜா, நமன் நமன்னா இந்த இடத்துல யமதர்மராஜா. யமதர்மராஜா என்ன சொல்கிறான்னாக்க, தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டு நீங்களெல்லாம் யாரை வேணால் போய் பிடிக்கலாம், யாரை வேணால் போய் பிடிக்கலாம், ஒரு காலம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் வசிப்பவர்களையும்
ஸ்ரீரங்க பிரதட்சணம் செய்பவர்களையும் அருகில் சென்று விடாதீர்கள் என்று சொல்கிறான். அந்த மாதிரியாக இவன் ரங்கம் ரங்கம்னு பேசிகிட்டு இருந்தான் பாருங்க. இந்த யாரடா பேசுகிறான் என்னடா பேசுகிறான்னு கேட்டுருந்த நரகல வாழ்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீவன்கள் எல்லாம் என்னாச்சு, நரகமே சுவர்க்கமாகிவிட்டது என்று சொல்கிறார். இங்கே நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி, அங்கே யாருடைய நாமம் பேசப்பட்டது, ரங்கநாதனுடைய நாமம் பேசப்பட்டது, நாராயணா என்னும் நாமம் பேசப்பட்டது, கோவிந்தா என்னும் நாமம் பேசப்பட்டதுனால அந்த நரகம் பூர்த்தியாக என்னடா ஆச்சுன்னு கேட்டாக்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இது பூர்த்தியாக அங்கே சுவர்க்கமாகிவிட்டது என்று தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு வைபவம் இந்த பிரதட்சிணமாகிய வைபவம். அந்த யமதர்மராஜன் என்பவன் தன்னுடைய பட்டாளுக்கு சொல்கிறானாம், ஸ்ருணுத்வம் கிங்கரா சர்வே ரகசியம் யமபாஷிதம் எஸ்ய ஸ்ரீரங்கசதன பிரதட்சிணம் அதிர்பவேது அபி பாத்தகினத்தஸ்ய சாமீபியம் ந உபகச்சதி நோபகச்சதி என்று சொல்லி, கிங்கராள்களே நீங்கள் கேளுங்கள், நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் போய் உங்களுடைய ஹிம்சையை சொல்லலாம், ஆனால் ஹிம்சைகளை செய்யலாம், இந்த ஸ்ரீரங்கத்தில் வசிப்பவர்களையோ ஸ்ரீரங்கத்தில் பிரதட்சிணம் செய்பவர்களையோ ஒரு காலம் நீங்கள் அவர்களை இந்த யம வேதனைன்னு சொல்கிறா இல்லையா, அந்த வேதனையெல்லாம் படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறா. அந்த மாதிரி அங்கே ஊரில் போய் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு வெளியூர் வந்திருந்தாலும் சரி, அந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாளைக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுக்கும் ரங்கம் ரங்கம் என்று சொல்லி கொண்டிருப்பதனாலேயே அவர்கள் அருகில் செல்லாதீர்கள்னு சொல்கிறாராம். அந்த மாதிரியாக இந்த இங்கே இடத்தில் வரைச்சி அபி பாத்தகினஸ்தஸ்யாகாம் சமீபம் நோபகச்சத யஸ்து ஸ்ரீரங்கசதன பிரதட்சிண பரோ நரஹா தத் பந்தூனாஞ்ச சர்வேஷாம் குருத்வம் பிரணித்தம் சதா. நீ அவர்களை மாத்திரமல்ல அவர்கள் சேர்ந்தவர்களையும் நீங்கள் ஒரு காலம் அந்த ஹிம்சை என்பது செய்யக்கூடாது. அதுக்காகத்தான் முன்னாளெல்லாம் வயதானவர்கள் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே இந்த ராஜமகேந்திரன் திருச்சுத்து என்ற பிரதட்சிணம் செய்யும் பொழுது ஒரு பிரதட்சிணம் வந்துட்டு அந்த பெரியவர்கள் அங்கே ஒரு ராமர் சன்னதி அங்கே கண்ணன் சன்னதி ஒன்று இருக்குது, அந்த கண்ணன் சன்னதி படிக்கட்டுக்கிட்ட உட்காந்துட்டுருவான், அதாவது கண்ணாடி சீனிவாசர் சன்னதி கிட்ட உட்காந்துண்டு இளையவர்கள் அங்கே பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பெரியம்மாவை வந்து தொடுவாளாம், பெரியவர்களை வந்து தொட்டு விட்டு சொல்கிறாக்க, இவர்கள் பிரதட்சிணம் பண்ணுற மாதிரியும் ஆச்சு, இவர்களுக்காக பிரதட்சிணம் பண்ணுற மாதிரியும் ஆச்சுன்னு சொல்கிறார். இதைத்தான் ஸ்ரீபாஞ்சலாப்தராகமும் தீர்த்தவாரி என்கிற ஒரு உற்சவம் நடக்கிறது இல்லையா, அவபிரத ஸ்நானம் மகோத்சவ காலங்களில் நடக்கும், பவித்ரோத்சவ காலங்களில் நடக்கும். அந்த மாதிரி காலங்களில் இவன் தீர்த்தமாடும் பொழுது இவனுக்காக ஒரு முழுக்கு போடுவான், இன்னொரு ரெண்டு முழுக்கு போடும் பொழுது ஊரில் உள்ளவர்களும் க்ஷேமமாக இருக்கட்டும், தன்னுடைய பந்துக்களும் க்ஷேமமாக இருக்கட்டும் என்று அவபிரதம் செய்வானாம், அதாவது முழுக்கு போடுவார்களாம். போடும் பொழுது இவர்கள் செய்யக்கூடிய அந்த அவபிரதமானது லோகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான். அதைத்தான் இங்கே சொல்கிறார், யஸ்து ஸ்ரீசங்கசதன பிரதட்சிண பரோ நரஹா தத் பந்தூனாஞ்ச சர்வேஷாம் குருத்வம் பிரணித்தம் சதா என்று இவர்களுடைய பந்துக்கள் கூட சௌக்கியமாக இருப்பார்கள் என்று சொன்னார். இது அப்படியே பிரத்யட்சமாக முன்னொரு காலத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியாக மிகப்பெரிய பாடகர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு மிகப்பெரிய ரோகம் வந்துடுத்து. அந்த கடைசியில் ரொம்ப அனுபவிக்கும் பொழுது இந்த ஸ்ரீரங்க பிரதட்சிணம் பண்ணினாக்க இவருக்கு அந்த ரோகங்கள் தீரும் என்று சொன்னார்களாம். ஆனால் இவரால் எழுந்து நடைபெறக்கூட முடியவில்லை. அவனுடைய பையனை விட்டோ பேரனைவாரோத்தர் போய் ஸ்ரீரங்கத்தில் நித்தியம் பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை பிராசனம் செய்ததாலும் அந்த தீர்த்தத்தினுடைய ஒரு இதனாலேயும் இவருக்கு நோவு தீர்ந்தது என்பதாக ஒரு சரித்திரம் சொல்லுவார். இப்படியாக தத் பந்தூனாம் ச சர்வேஷாம் குருத்வம் பிரணிதம் சதா இதி சூக்ஷ்மார்த்த வேத்திபியோ யமோ வதத்தி நித்யசகா. இந்த பதத்தை அனுதினமும் தன்னுடைய யமகிங்கராளிடம் நீங்கள் ஸ்ரீரங்கக்காரர்களிடம் செல்லாதீர்கள் என்று நித்தியமும் அங்கே போய் சொல்லிகிட்டு இருக்கானாம். அதனால் யாராற்ற சொல்லிகிட்டு இருக்கான், அதை தவிர இந்த க்ஷேத்திரத்தில் யார் யார் பிரதட்சிணம் பண்ணுறா, என்னவோ நாம தான் பிரதட்சிணம் பண்ணணுமா, மீதி எல்லாரும் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டாக்க, எல்லாரும் வந்து பிரதட்சிணம் பண்ணுறா என்று பிரம்மன் சொல்கிறான். அகம் தேவாஷ்ச ரிஷயா
சாத்யாஸ்ச பிதரஸ்தத வசவஹ ததாச்ச அன்யே நித்யம் த்வாதச சங்கேயா. பிரம்மன் சொல்கிறான், அகம் நான் வந்து இங்கே நித்தியம் 12 பிரதட்சிணம் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்படின்னாக்கா அவன் சத்தியலோகத்தை விட காட்டிலும் இந்த இந்த க்ஷேத்திரம் அவ்வளோ பெரிய மிக க்ஷேத்திரம். அதெல்லாம் பின்னாடியும் வரப்போகிறது. அகம் தேவாஸ்ச மற்றைய தேவர்கள் எல்லாரும், ஏன்னா பிரம்மனே வந்தாச்சுன்னா மீதியெல்லாம் வர வேண்டியது தானே. தேவாஸ்ச ரிஷயா சாத்யா புருஷாள்னு என்று பெயர். மிகப்பெரிய அந்த நித்தியசூரி கோஷ்டிகளுக்கு அவள்லாம் பேர். பிதரஹா சர்வே பிதர்கள் இருக்கா இல்லையா, அவர்கள்லாமும் இங்கு வந்து வசவஹா அஷ்ட வசுக்கள். அதே மாதிரியாக தஸ்யாச்ச அந்நியே இன்னும் மற்றவர்கள், இதில் யார் யார் விட்டு போயெடுத்தோ அவர்கள் எல்லாரும் வந்து இங்கே திருவரங்கநாதனை சேவித்து 12 பிரதட்சிணம் செய்து செல்கிறார்கள்னு சொல்கிறான். இதைத்தான் திருவேங்கடமடியான் சுப்பிரபாதத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்க, அனுதினமும் வந்து சேவித்து செல்கிறார்கள் என்று பெயர். சூரியேந்து பௌம புதவாக்பதி காவ்யசௌரி ஸ்வர்பானுகேது திவிஷத் பரிஷத் பிரதானாக ஃபத்தாசதாச சரமாவதி தாசதாசாக ஸ்ரீவேங்கடாச்சலபதேதவ சுப்பிரபாதம் என்று சொல்லி அவரிடம் வந்து சுப்பிரபாதம் சொல்லிவிட்டு, சூரியன் இந்து பவன் போன்ற பற்பல கிரகங்கள் எல்லாமே வந்து சேவித்து செல்கின்றன என்று ஒரு பதம். திருக்குழந்தையில் பார்க்கும் பொழுது திரும்சத்திருக்கோடி வசுருத்ர திவாகராதி தேவாதி தேவகண சந்தத சேவியமானம் அம்போஜ சம்பவ சதுர்முக கீயமானம் வந்தே சயானி மகபோகினி ஷார்ங்கபாணம் என்று சொல்லுமா போலே, அந்த ஷார்ங்கபாணியாகிய ஆறாமுத பெருமாளை 33 கோடி தேவர்களும் அனுதினமும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரியாக தேரழுந்திரியம் பெருமானை பார்த்தோம்னு சொன்னாக்க, பன்னியாய் மீனாகி அரியாய் பாறை படைத்து காத்துண்டுமிழ்ந்த பரமன் தன்னை அன்றமரர் கதிபதியும் அயனும் சேயும் அடிபணிய அணியழுந்தூர் நின்ற கோவை என்று சொல்லி, ஸ்ரீரங்கத்தில் மாத்திரம் இவர்கள் பிரதட்சிணம் செய்யவில்லை, இது போன்ற பற்பல க்ஷேத்திரங்களையும் வந்து அனுதினமும் சென்று சேவித்து வருகிறார்கள். அதனால தான் அவனுடைய திவ்ய திருமேனியிலே சமஸ்த தேவர்களும் ஐக்கியமாயிருக்கிறதுனாலேயும், சமஸ்த தேவர்கள் அங்கு வந்து வழிபடுவதனாலேயும் அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை நாமும் பிரதட்சிணம் செய்தோமையாகில் எத்தனையோ மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறாராம். அதைத்தான் சொல்கிறார், பிரதக்ஷம் ரங்கதாம்னா குர்மகே ஸ்ரத்தையாயுதா. ஆனால் செய்யும் பொழுது நீங்கள் ஸ்ரத்தையாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதைத்தான் சொல்லும் பொழுது அது இன்னும் மேற்கொண்டு பலனை சொல்கிறார். பிரம்மா வா ப்ரூணஹா வா ஸ்திரீஹத்யா நிரதோபிவ பிரதக்ஷிணா ரங்கதாம்னா சத்ய சுத்திம் அவாப்னியாத். அவன் மிகப்பெரிய பாபத்தில், மிகப்பெரிய பாபம் என்னடா அப்படின்னு கேட்டாக்க, பிராமணனை கொல்லுதல். இந்த பிராமணனை கொன்ற பாபங்கள் இவனிடமிருந்து விலக வேண்டுமே ஆகில் ஏதோ ஒரு காலவசாத்து கொண்டிருப்பான். முன்னெல்லாம் யுத்தங்கள் ஆரம்பிக்கும் பொழுது 3 பகாரத்தை வழியில் ஏற்றி விடுவார்கள்னு சொல்கிறான். அதாவது பசு, பத்னி, பிராமணன், இந்த 3 பேரும். பத்னி என்றால் எல்லா விதமான ஸ்திரீகளும், அங்கே ஸ்திரீஹத்தி என்பதே கூடாது யுத்தத்தில். யுத்தத்தில் ஒத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம், அது வேறு விஷயம். க்ஷத்திரிய தர்மமே அதுதான், அசந்துஷ்டோ த்விஜோ நஷ்டா சந்துஷ்டையோ பார்த்திவா என்று சொல்லுமா போலே, க்ஷத்திரியனுடைய தர்மமே என்னடாங்கிட்டாக்க, இன்றைக்கி இந்த ராஜ்யம் பிடிக்கிறது, நாளைக்கு அந்த ராஜ்யம் பிடிக்கிறதுன்றது தான். ஆனால் நீ அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமே ஆகில், அங்குள் இந்த மாதிரி நான் உங்கள் ஊருக்கு யுத்தத்துக்கு வரப்போகிறேன், அங்குள்ள பிராமணர்கள் பசுமாடுகள் பத்தினி பெண்டிர் இந்த 3 பேரையும் ஊர் எல்லையை விட்டு தாண்டி வெளியில் செல்லவிட வேண்டும். அது அவள் சென்ற பிற்பாடு தான் யுத்தமே ஆரம்பிப்பான். அப்படியாக ஒரு விஷயமாக இருக்கச்ச ஏதோ ஒரு காலவசாத்து இந்த மாதிரி பிரம்மஹத்தியானது அவனுக்கு நடந்து விட்டது ஆகில் இவனை என்ன பண்ணுமா, அது பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சின்றோம். புரியுதா, ஒரு பிராமணனை ஒருத்தன் கொண்டு விட்டானே அடிகள் இவனுக்கு பிரம்மஹத்தி என்கிற தோஷம் வந்து சேர்ந்துவிடும். அதனால் அந்த பிரம்மஹத்தி என்பது கூடாது. புரூணஹா என்றால் இதுதான் மிகப்பெரிய பாபம் இன்றைய காலகட்டத்தில். இதுக்குன்னு ஆஸ்பத்திரிகள் பல கிளம்பெடுத்து. புரூணஹா என்றால் கருச்சிதைவு செய்தல் என்று பெயர். இந்த கருச்சிதைவு செய்யக்கூடிய பாபமானது மிகப்பெரிய பாபம், அதுவும் கூடாது. பிரம்மஹா புரூணஹாவா ஸ்திரீஹத்யாவா, பெண்களை கொலை செய்வதும் என்பது கூடாது. ஆகையினால் இதுபோல் செய்திருந்தாலும் அந்த பிரதட்சிணம் செய்வதனால ஏதோ தெரியாமல் செய்திருந்தால் கூட
அதிலிருந்து வெளிப்படலாம் என்று சொல்கிறார். இதை பற்றியதான் அனுபவத்தை மேன்மேலும் நாம் கேட்டு அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. லோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.